சென்னையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் பொருட்டு மெரினா முதல் கோவளம் வரையான கடற்கரை பகுதி நீலக்கொடி தகுதியை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை 800 முதல் தெற்கு பகுதியில் கோவளம் வரை 51.3 கிலோமீட்டர் நீளத்தில் சென்னை கடற்கரை அமைந்துள்ளது. இதில் சுற்றுலா பயணிகளால் அதிக அளவில் விரும்பி பார்க்கப்படும் இடங்களாக மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகள் விளங்குகின்றன. இதனால் இந்த கடற்கரை பகுதிகள் பெரும்பாலும் நெரிசல் மிகுந்து காணப்படுகின்றது. மேலும் கூவம், அடையாறு ஆறுகள் மூலம் கழிவு நீர் கடலில் கலப்பதால் பெரும்பாலான நேரங்களில் கடல் நீர் நுரையுடன் காணப்படுகிறது. டென்மார்க் நாட்டின் சுற்றுச்சூழல் கல்வி அறக்கட்டளை உலகம் முழுவதும் கடற்கரைகளை ஆய்வு செய்து அதற்கு நீலக்கொடி கடற்கரை தகுதியை வழங்கி வருகிறது. நீலக்கொடி கடற்கரைகள் திட்டத்தின்படி கடற்கரை சுற்றியுள்ள பகுதிகள் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் பாதுகாப்புடனும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையிலும் அமைக்கப்படும். தற்போது இந்தியாவில் 10 நீலக்கொடி கடற்கரைகள் உள்ளன. தமிழகத்தின் கோவளம் கடற்கரை இந்த நீலக்கொடி தகுதியை ஏற்கனவே பெற்றுள்ளது. தற்போது இந்த பட்டியலில் நம் மெரினா கடற்கரையும் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கடற்கரையின் சுற்றுச்சூழல் மற்றும் அழகிய மேலாண்மை சேவைகள் செயல்படுத்தி வருகிறது. இது நீலக்கொடி என்ற சர்வதேச சுற்றுச்சூழல் தகுதியை பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உள்கட்டமைப்பை பயன்படுத்தி சென்னையின் கடற்கரை இடையே உள்ள இடைவெளியை சரி செய்து 800 முதல் கோவளம் வரை தொடர் இணைப்பு ஏற்படுத்த உள்ளது. முதல் கட்டமாக சென்னை மெரினா முதல் கோவளம் கடற்கரை வரை 20 கடற்கரைகள் 31 கிலோமீட்டர் தொலைவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நீலக்கொடி நம்முடைய மெரினாவுக்கு மேலும் ஒரு பெருமையை சேர்க்கும் எனவும் கூறுகின்றன.